Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் மூலமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணணும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். என்ன சார் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அப்போவே நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. சில பேர் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தவங்க எல்லாருமே ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணும் வாங்கணும். காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்கணும். அந்த ஃபார்மோட PDF லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கல, நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் நான் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் போய் கூட இப்போ அதாவது நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்திருக்காது, அதனால் நீங்கள் நோன் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதனால் நீங்கள் காலேஜில் போய் கொடுக்கும் போது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்குவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், காலேஜில் போய் கொடுங்க, அவங்க உங்கள் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்குவாங்க, அதில் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் சிஸ்டரோ யாராவது ஃபஸ்ட் கிராஜுவேட் அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்துக்கலாம், ஆனால் அவங்க எந்த ஸ்காலர்ஷிப்புமே வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஜியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ சப்போஸ் நீங்களும் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கீங்க, உங்கள் பிரதரும் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, இல்லை உங்கள் பிரதர் வந்து இதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டே யூஸ் பண்ணவே கூடாது. சப்போஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இல்லீகலாக ஆகிடும். அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. யாராவது வீட்டுக்கு யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ண முடியுமே தவிர ரெண்டு பேருமே யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் தெளிவாக காதில் வாங்கிக்கோங்க, ஏன்னா இது வந்து இல்லீகலாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.